நீங்கள் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எப்போதும் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு. இது ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான கூட்டுங்க, பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைத்தண்டு அதை அரைஞ்சி க்ளீன் பண்ணி கூட்டு செய்கிறதே பெரிய படம்பாங்க. ஆனால் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாதத்தில் ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லது. பித்தப்பை பிரச்சனை கூட க்யூர் ஆகும். இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கூட்டு செய்கிறதுக்கு இப்போ நான் ஒரு குக்கரில் நான் கடலைப்பருப்பை நான் ஒரு 2 hours ஊற வச்சு இப்போ நான் அதில் நல்லா அலசி இதில் நான் சேர்த்துருக்கேன். அடுத்தது வாழைத்தண்டு, அது பொடிசாக அந்த மாதிரி நறுக்கி அதையே நான் அலசி இதில் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு நீங்கள் ஒரு 3 tablespoons எடுத்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் பூண்டு, ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 tumbler தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏற்கனவே அந்த பருப்பில் தண்ணி இருக்கும், ஊற வச்ச அந்த தண்ணியை அதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் வாழைத்தண்டுலேயும் கொஞ்சம் தண்ணி, உங்களுக்கு வாழைத்தண்டுனாலே நீர் சத்து தான், அதனால் அதுலேயும் கொஞ்சம் நீர் இருக்கும், அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போது ஒரு 5-6 whistles நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேக வைக்கிற டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 3 tablespoons தேங்காய், 1 tablespoon மிளகு, 1/2 teaspoon சீரகம் சேர்த்து அரைச்சிக்கணும் தண்ணி ஊற்றி. இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் நல்லா அந்த பருப்பு வாழைத்தண்டு பொரியல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை வந்து தாளிக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 teaspoon கடுகு, 1 teaspoon சீரகம், 1 pinch pepper, ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கிறதால பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக டைஜஷன் ஆகும், ஏன்னா அது கேஸ் ப்ராப்ளம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம பெருங்காயம் இதில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போது அந்த வேக வச்ச கடலைப்பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போது நான் வேக வைக்கும்போதே கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருந்தேன் வாழைத்தண்டு கடலைப்பருப்புக்காக. இப்போது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, அதனால் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க.
இப்போது தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி ஊற்றலை, அந்த வேக வச்சது தான் ஊற்றிருக்கோம். இப்போ தண்ணி கொதிக்கட்டும் நல்லா. இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுது அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி வாழைத்தண்டு கூட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பித்தப்பையில் கல் இருக்கிறவங்க, சிறுநீர் பிரச்சனை இருக்கிறவங்க, ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழைத்தண்டு கூட்டோ இல்லை பொரியலோ இல்லை ஜூஸோ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா மந்த்லி ஒரு 15 days ஒன்ஸ் சாப்பிடுங்க, மந்த்லி டுவைஸ் சாப்பிடுங்க. 2 times ரொம்ப வாழைத்தண்டும் நம்ம சேர்த்துக்கக்கூடாது, மாதத்துக்கு 2 times சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாழைத்தண்டு கூட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா வத்தி போச்சு. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது, வாசனை அருமையாக இருக்குது. அவ்வளோதான் அருமையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, அந்த சூட்லேயே வதங்கிடும். இப்போ நம்ம அது இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் பாய்.